வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பாக்க போற மூலிகை நீர்முள்ளி. இது வந்து இனிப்பு தன்மையுடைய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடலாம். இந்த கீரையை தானா அப்படியே பறிச்சு அப்படியேவும் சாப்பிடலாம். இதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது வந்து நம்மளுடைய உடலுக்கு தட்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய உடல்ல வந்து இப்போ வெப்பம் அதிகரிச்சிருது. அந்த வெப்பம் அதிகமாச்சினாலே நம்மளுடைய உடல்ல பல விதமான நோய்கள் வருவதற்கு அந்த வெப்பமும் ஒரு காரணமா இருக்கு. அப்ப இந்த மூலிகையை நாம் சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடலை தட்பமாக வைத்துக் கொள்ள பயன்படும். இந்த நீர்முள்ளி மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல்ல பிரதானமா நம்மளுடைய உடல்ல நீர் அதிகமா ஆச்சினாலே நமக்கு அதிக தொந்தரவு தான். இப்ப எப்படி நம்மளுடைய உடல்ல வந்து பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒரு பூதம் பாதிப்படைந்தாலும் நமக்கு உடலுக்கு நோய் வந்துருது. நோய்கள் மூன்று வகை: வாதம், பித்தம், கபம். இந்த மூணுக்குள்ளதான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல அதிகப்படியான நீர் சுரந்தாலும் நமக்கு நோய் வரும். நீரே நம்ம உடம்பை விட்டு வெளியில போகலன்னாலும் நமக்கு நோய் வந்துடும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த துர்கந்த நீர்களை வெளியேற்றுவதற்கு இந்த மூலிகை ஒரு சிறந்த மூலிகையாகும். இப்போ பெண்களுக்கு பார்த்தோம்னாக்கா, நிறைய பெண்களுக்கு வந்து வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கு. அதாவது உடலினுடைய வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னா அவர்களுடைய அணுக்கள், அதாவது ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் நம்மளுடைய உடல்ல சம அளவுல இருந்தாதான் நமக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நிறைய பேருக்கு சிவப்பு அணுக்கள் அதிகமாகி வெள்ளை அணுக்கள் வெளியேற்றம் ஆயிடுச்சுனாக்கா உடல் சோர்வு அடைஞ்சிருவாங்க. பெண்கள் வந்து எந்த வேலையிலுமே ஈடுபட முடியாது, அவங்களால ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க எந்த நேரமும். அந்த மாதிரி வெள்ளைப்படக்கூடிய பெண்களுக்கு, மேக வெட்டை மேக சூடு உள்ளவர்களுக்கு இந்த நீர்முள்ளி மூலிகையை காலை மாலை என இரண்டு வேளையும் நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி அவர்கள் குடிக்கும் பொழுது அந்த உடலில் உள்ள வெப்பம் தணியப்பட்டு மேகவெட்டை என்று சொல்லக்கூடிய அந்த மேக நோயும் குணமாயிடும். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, சளி பிடிச்சிருது, ஜலதோஷம் பிடிச்சு அந்த குழந்தைங்க வந்து தலையில நீர் கட்டிக்கிட்டு அந்த நீர் கோர்வைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நீர் கோர்வை உள்ள குழந்தைகளுக்கு இந்த மூலிகையை வந்து, இந்த நீர்முள்ளி மூலிகையை சமூலமாக அரைத்து அவர்களுக்கு தலையில் பற்று போடுவதன் மூலமாக அந்த நீர் கோர்வை போன்ற தலைவலி, ஒற்றை தலைவலி போன்ற நோய்களும் குணமாயிடும். அதே போல குழந்தைகளுக்கு அந்த ஜலதோஷ காலங்களில் இந்த மூலிகையை கஷாயம் வைத்து, அதாவது நம்ம வீட்டில் ரசம் வைக்கிற மாதிரியே வைக்கலாம். இந்த பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளியை மட்டும் நீக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி பூண்டு, மிளகு, சீரகம், ஓமம், பெருங்காயம் போட்டு ஒரு கஷாயமாக வைத்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு 4-5 தினங்களுக்கு காலை மாலை என இரண்டு வேளையும் ஒரு 30 முதல் 50 மில்லி வரை கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஜலதோஷம் பிடிச்ச குழந்தைகளுக்கு அந்த ஜலதோஷம் நீங்க பெற்று நீர் கோர்வை வெளியே வந்துடும். அதாவது தலையில கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நீர் அத்தனையும் வெளியில வந்துடும். அவர்களுக்கு அந்த கோழைக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த சளி அத்தனையும் வெளியேற்றிடும். பொதுவா இந்த நீர்முள்ளியினுடைய வேலையே நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய துர்கந்த நீர்கள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடியதுதான் சிறப்பான ஒரு வேலை. இப்ப நிறைய பேருக்கு இந்த கிட்னில பாத்தீங்கன்னா ஸ்டோன், அதாவது கல், கிட்னில கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல் உள்ளவர்களுக்கு இந்த நீர்முள்ளி மூலிகையை சமூலமாக எடுத்துக்கொண்டு சிறுபிலை, சிறு குறிஞ்சான் போன்ற மூலிகைகளுடன் கலந்து கஷாயம் செய்து காலை மாலை என்ற ஒரு 48 நாட்களுக்கு அவர்கள் குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த கிட்னியில இருக்கக்கூடிய கல் கரைந்து வெளியே வந்துடும். அதுல அந்த சதை வீக்கங்கள் இருந்தாலும் குணமாயிடும். இப்ப நம்ம இந்த நீர்முள்ளி மூலிகைய கஷாயம் செய்து என்னென்ன நோய்களை குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். சரி. பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த நீர்முள்ளி மூலிகை சமூலமாக பயன்படுத்தலாங்கும் பொழுது இது மாதிரியே கட் பண்ணி போடலாம். இந்த நீர்முள்ளி மூலிகையில்
பொதுவா முள்ளு இருக்கும், ரொம்ப நீட்டா இருக்கும். இத கையாளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளணும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம், நல்ல வாசனை வரும் இந்த மூலிகையில. ஸ்பூன் கொடுங்க. நம்ம இதில் சுக்குத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 4 பற்கள். மிளகு சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 3 கடி பிரமாணம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 சிட்டிகை. இந்துப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டி இதை நன்றாக ஒரு லிட்டர் தண்ணீரில் இட்டு 250 மில்லிகிராம் ஆகும் வரை இதை சுண்ட காய்ச்ச வேண்டும். அப்படி அதை காய்த்து வடிகட்டி நாம் காலை மாலை என 50 மில்லிகிராம் குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய நோய் குணமடைந்துடும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த நீர்முள்ளி சமூலத்தை தீயிலிட்டு கருக்கி அந்த சாம்பலை, அதாவது வெள்ளாட்டினுடைய மூத்திரமும் பசுவினுடைய கோமியத்தையும் சேர்த்து நன்றாக குழைத்து வீக்கம் உள்ள இடங்களில் பூசுவதன் மூலமாக வீக்கங்கள் குணமடையும். பழுக்காத கட்டிகள் இருந்ததுன்னா அது மேல் பூச்சாக பூசும் பொழுது அந்த பழுக்காத கட்டிகளும் உடைந்து அந்த புண்ணு ஆறுவதற்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீர்முள்ளி கஷாயம் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதித்து வந்ததும் அதில் நீர்முள்ளி சமூலத்தை நறுக்கி போட்டு அதனுடன் சுக்குத்தூள், பூண்டு, மிளகு, ஓமம், பெருங்காயம் மற்றும் தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து நன்கு காய்ச்சி வடிகட்டினால் நீர்முள்ளி கஷாயம் தயார். நீர்முள்ளி மூலிகை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா, அதுல எப்படி கஷாயம் தயாரிக்கணும், அந்த கஷாயம் எந்தெந்த நோய் நொடிக்கெல்லாம் வந்து நல்லது அப்படிங்கறதையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போற ரெசிபி வெஜிடபிள் மில்லட் பால்ஸ். இந்த பால்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சாமை அரிசி, கேரட், உருளைக்கிழங்கு, பிரெட் தூள், மிளகு பொடி, காய்ந்த மிளகாய் இடித்தது, கரம் மசாலா, கொத்தமல்லி தழை, நல்லெண்ணெய், இந்துப்பு. ஒரு பாத்திரத்துல சாம்பார் அரிசி போட்டுக்கலாம். எப்பவுமே சிறுதானியம் யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம். 3-4 தடவை வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி அதை தேய்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும்.
அதே மாதிரி இந்த பேன்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுல உருளைக்கிழங்கு, தோலை எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதா பீஸ்ல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேரட், அதுவும் சின்ன சின்ன பீஸா. இதுல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நிறைய சத்துக்கள், ஒவ்வொரு சிறுதானியத்துல ஒவ்வொரு சத்து இருக்கும் ஜாஸ்தியா. அதுல பாத்தீங்கன்னா சாமை வந்துட்டு அயன் சத்து ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம ராகி தான் அயன் அப்படின்னா, கால்சியம் அப்படின்னா ராகி தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே யோசிப்போம். ஆனா சாமையில வந்துட்டு அதை விட உங்களுக்கு ஜாஸ்தியான அயன் சத்து இருக்கு. இந்த அயன் சத்து இருக்கிறதுனால லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு சிறுதானியம் இது. அதே மாதிரி இந்த சிறுதானியம் வந்துட்டு ரொம்ப ஃபைபர் ரிச், உடம்புல இருக்க தேவையற்ற நீர் அதை வந்துட்டு உங்களுக்கு அது வெளியில கொண்டு வந்துடும். வேர்வையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது வெளியில கொண்டு வரதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சாமை அரிசிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த சாமை வேகட்டும். அதே மாதிரி இந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ இந்த சாமை அரிசி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா வத்திடணும். மேஷ் பண்ணா ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆற மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்குவத்துல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே வெந்தாச்சு. அதையும் நம்ம வேற பாத்திரத்துல வடிச்சிடலாம். இப்படியே இந்த சாமை அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சமா கிள்ளி போட்டுக்கோங்க. கரம் மசாலா, காய்ந்த மிளகாய் இடித்து வைத்தது, பெப்பர். நம்ம ரெண்டுமே வந்துட்டு வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிருந்தோம், அதுக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேஷ் பண்ணாதான் வந்துட்டு இது ஓரளவுக்கு ஒட்டிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த சூடு இருக்கும் போதே நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கோதுமையில வந்துட்டு குளூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் இருக்கு. அந்த குளூட்டன்ன்ற புரோட்டீன் வந்துட்டு நம்மளுக்கு சிறுதானியங்கள்ல எதுலையுமே கிடையாது. அந்த குளூட்டன் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாவு ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதே நீங்க வந்துட்டு சிறுதானிய மாவுல பண்ணீங்கன்னாக்க உங்களால பண்ண முடியாது. ஏன்னா அந்த குளூட்டன் அப்படிங்கிற அந்த புரோட்டீன் அதுல இல்ல. அந்த குளூட்டனால வந்துட்டு நம்மளுக்கு நிறைய அலர்ஜிஸ் வருது. நிறைய பேருக்கு குளூட்டன் அலர்ஜினே இருக்கு. அவங்க வந்துட்டு கோதுமை மாவு இருக்க எந்த பதார்த்தமோ எதை சாப்பிட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு இம்மிடியட்டா அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்கும். சோ இந்த சிறுதானியத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த புரோட்டீன் கிடையாது. அதனால நம்ம உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பைண்டிங் ஏஜென்ட், உருளைக்கிழங்கு போட்டதுனால இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இது உருண்டை பிடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருந்ததுனால தான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பிரெட் தூள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இத நம்ம சின்ன சின்ன உருண்டையா புடிச்சுக்கலாம். உருண்டை புடிச்சிட்டு இத நம்ம இந்த பிரெட் தூள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சமா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சு நம்ம பிரெட் கிரம்ஸ்ல நல்லா அதை ரோல் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான்.
நம்ம சாமையை வந்துட்டு ஒரு முக்காவாசி தான் வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது மீதி பங்கு உங்களுக்கு நல்லா வெந்துடும். இது எல்லா பக்கமும் இப்படியே உருட்டி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல ஒரு பிரவுனிஷ் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜ் மில்லட் பால் செய்யும் முறை. ஒரு பாத்திரத்தில் சாமை அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேக விடவும். இன்னொரு பாத்திரத்தில் தோல் சீவி நறுக்கிய உருளைக்கிழங்கு, கேரட், இந்துப்பு சேர்த்து வேக வைக்கவும். வேக வைத்த காய்கறி கலவையை வடித்து எடுத்துக் கொள்ளவும். அதனுடன் மல்லித்தழை, கரம் மசாலா, இடித்து காய்ந்த மிளகாய், மிளகுத்தூள் சேர்த்து வேக வைத்த சாமை அரிசியுடன் கலந்து நன்கு கிளறி வைக்கவும். வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கவும். பின்பு சாமை வெஜ் கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பிரெட் டூலில் புரட்டி எடுத்து அதனை வாணலியில் வைத்து பொரித்து எடுத்தால் வெஜ் மில்லட் பால்ஸ் தயார். இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடா இருந்ததுன்னா வெளியில நல்லா உங்களுக்கு பிரவுனிஷ் கலர் வரும், கிறிஸ்பியாவும் ஆயிடும். அந்த பிரெட் தூள் போடுறோம் இல்லையா, அதனால கிறிஸ்பியா வெளியில இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, அதனால உங்க குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.